சென்னை மயிலாப்பூர் அருகே ஏகாம்பரம் தெரு பகுதியில் குடிநீருடன் சாக்கடை கலந்து கருப்பு நிறத்தில் நீர் வருவதால் பயன்படுத்த தகுதியற்ற நிலையில் உள்ளது. கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் வசதியின்றி அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குடிநீர் தான் இங்க இருக்கக்கூடிய ஏகாம்பரம் தெருவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்ரோ வாட்டர். கடந்த 6 மாத காலமாகவே இந்த மக்களுக்கு முறையான குடிநீர் வசதி இல்லாமல், அதாவது வரக்கூடிய குடிநீரும் சாக்கடை கால்வாய் கலந்து வருவதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க. சென்னை மயிலாப்பூர் ஏகாம்பரம் தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்க இருப்பவர்கள் பயன்படுத்த 6 அடி குழாய்கள் உள்ளன. அந்த 6 குழாய்களிலும் வரும் மெட்ரோ நீர் சாக்கடை கலந்து கருப்பு நிறத்திலும் செம்மண் நிறத்திலும் வருகிறது. கடுமையான துர்நாற்றத்துடன் வரும் இந்த தண்ணீரை பயன்படுத்தவே முடியாது என கூறுகின்றனர் இந்த பகுதி மக்கள். ஆனால் நீருக்கு வேறு வழி இல்லாததால் இதனை பயன்படுத்துவதாகவும், இதனால் மக்களுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். நான் எத்தையோ நாலு நாள் போய் சொன்னேன் ஆஃபீஸில், எப்பா இது மாதிரி தண்ணி கஷ்டமாக இருக்குதுப்பா, ரொம்ப கருப்பாக வருது, கொஞ்சம் பாருங்கண்ணா, தோ வரேன் வருவே இல்லை அவனுங்க சொல்லிது. 3 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியுது, உங்களுக்கு எதிர்கொண்ட வந்த வேலையிலேருந்து தண்ணியே வரல, கரையல்னு வருது, நான் என்ன பண்ண முடியும், 30,000 செலவு பண்ணி நான் குழா போட்டேன். இங்கு வசிக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் பகலில் வீட்டு வேலைக்கு செல்கின்றனர், இரவு நேரத்தில் அருகில் உள்ள இடங்களுக்கு சென்று தண்ணீர் பிடித்து வருகின்றனர். தண்ணீர் வசதியின்றி குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிரமப்படுவதாகவும் பெண்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணீருக்காக மாதம் தோறும் அதிகமான தொகையை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அந்த 6 குழாய் இருக்குதுங்க, இந்த ஹவுசிங் போர்டில் மட்டும் 6 குழாய் இருக்குது. இந்த 6 குழாயில் இந்த மாதிரி தான் தண்ணி வரது. இங்கே இருக்கிற ஜனம் மட்டும் 500 பேருக்கு 500 வீடு இருக்கும். அந்த 500 வீடுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு லாரியில் 2 லாரி வந்தாலும் தண்ணி பத்த மாட்டுது எங்களுக்கு. அதில் எவ்வளோ நெரிச்சல் இல்லை, உடம்பு வலி தான் வருது எங்களுக்கு. தண்ணி பிடிச்சிட்டு உடம்பு வலி தான் வருது. ஒரு 10 குடம் தண்ணி பிடிக்கணும், பிடிக்க முடியல. 2 நாள் 3 நாள் இருந்தால் தண்ணி பிடிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம் நாங்கள் 6-7 மாதமாக. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் புகார் கூறியுள்ளனர். மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜிடம் இதுகுறித்து கேட்டபோது பிரச்சனை குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.